லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோரர் பட்டுக்குட்டி அனைவருக்கும் வணக்கங்கள். சரி, நம்ம பாடத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அனுபவங்கள் பகுதி பார்த்தலாமா? அனுபவங்கள் பகுதி 5. ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்களோட கையெழுத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? முதல் முதல் குழந்தைங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது எந்த கோடு போட்டாலுமே அது ஒரு பர்ஃபெக்டாக வராது. அப்படி அந்த குழந்தைங்க போடுற கோட்டை வந்து நம்ம இது சரியில்லை, இன்னொன்று நல்லா போட அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல், ஐ என் பட்டுக்குட்டி தொடங்கும் போது எவ்வளோ அழகாக போடுறான் பாரு அப்படின்னு அந்த குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அது அந்த குழந்தைய மனசில் ஐ நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட், தன்னம்பிக்கை பதிய வச்சிடும். முதல் தடவை எழுதும் பொழுதே எவ்வளோ அழகாக எழுதியிருக்க, இன்னும் எழுத எழுத எவ்வளோ அழகாக எழுதுவ தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். குழந்தைங்க தன்னுடைய பயிற்சியை தானாகவே தொடங்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களோட வளர்ச்சியை தடை பண்ணுற மாதிரியான எந்த ஒரு சொல்லுமே சொல்லிடாதீங்க. அந்த வயசில் அந்த குழந்தைங்க எதிர்பார்க்கறது வெறும் பாராட்டு மட்டும்தாங்க. சரி, நம்ம பையனை பற்றி பார்ப்போம். அந்த குழந்தையோட பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க. தினம் டயர்டாக வர்றதுனால தினம் தினம் என்ன படிக்கிறான் என்ன எழுதுகிறான் அப்படிங்கிறது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வார்த்தையோட கடைசி நாள் அன்னைக்கு உட்கார வச்சுட்டு அந்த வார்த்தையில் என்னென்ன நடத்துனாங்களோ அத்தனையும் போட்டு ஒட்டுக்காக திணிப்பாங்க. படி படி, எழுது எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் முழுவதும் பள்ளிக்கு போயிட்டு வரத பாவம் அந்த குழந்தைங்களும். வாரம் முழுவதும் அதுங்களும் பள்ளிக்கு போயிட்டு வருது. அப்படி வரப்ப அந்த ரெண்டு நாள் அதுங்களுக்கு சுதந்திரம் தேவைப்படும் இல்லையா? அப்படி இல்லாமல் அந்த குழந்தைங்கள்ட்ட ஒரே அடியாக அதை திணிச்சு அதுவும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா எந்த விதத்தில் நியாயம்? கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்கிற குழந்தைங்களுக்கு பாடப்புத்தகத்தை பார்த்தாவே ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படியே உருவாக்கிட்டே வந்துடும். என் மாணவனுக்கும் அதுதான் நடந்தது. இது இப்போ இந்த குழந்தைங்களோட ஒரு சில நல்ல அழகாக வந்து நான் தடுமாற்றம் இருந்தாலும் குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல இந்த பண்ணோம் அப்படிங்கும்போது குழந்தைங்களை பற்றி கேட்கும் பொழுது நமக்கே தெரிஞ்சிடும். தயவு செய்து கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு இதெல்லாத்தையும் படிக்க வச்சிடணும் அப்படி எந்த ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குதுங்க, அது கற்றுப்பாங்க. பயிற்சிகள் வந்து குழந்தைங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு வரணுமே ஒழிய மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக வரவே வரக்கூடாது. இதுதாங்க என் குழந்தைக்கும் இது மாதிரி எந்த குழந்தையும் வந்துடக்கூடாது. இந்த குழந்தையோட அனுபவம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த குழந்தையோட அனுபவத்தோட அப்புறமாம் சந்திக்கலாம். ஓகே, நம்ம பட்டுக்குட்டிக்கு போயிடுவோமா? பட்டுஸ், போன தடவை நம்ம என்னென்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன? உயிர்மெய் எழுத்துக்கள். இங்கே பாருங்க, நம்ம இது என்னது உயிரெழுத்துக்கள், இது என்ன எழுத்து? ஆ எழுத்து உயிரெழுத்துன்னு படித்தோம். இக்கு புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்துன்னு படித்தோம். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்தா, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா இக்கு அ, ரெண்டும் சேர்ந்து சொல்லி பாருங்க, இக் அ அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சத்தம் வரும், க அப்படின்னு தான் சத்தம் வரும். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வர்றதுனால இது பேர் என்னன்னா உயிர்மை எழுத்து அப்படி சொல்லுவோம். உயிர்மை எழுத்து, இந்த எழுத்தோட பெயர் க. இக் அ க, இக் அ க சொல்லி பாருங்க, இக் அ க. வெரி குட். க கண்ணாடி, மூணு சொல்லி வந்தாவே நாக்கு என்ன பண்ணணும், மடிச்சு மேலே கொண்டு போயிருங்க, கண்ணாடி. அடுத்தது இக்கு பக்கத்துல ஆ, அது ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், ஆ இழுக்கணும். இக் ஆ கா, இந்த சத்தம் கா அப்படின்னு இழுத்து வரும். இது ஒன்றும் கா எழுத்து. பாருங்க, இந்த எழுத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒன்று வருது, இது பேர் துணைக்கால்னு சொல்லுவோம். இந்த துணைக்கால் தான் கா. துணைக்கால் வந்துச்சுன்னா கொஞ்சம் எழுத்து சொல்லணும், கா கா காகம். அடுத்தது இக் இ, அடுத்த எழுத்து என்னது? இக் இ, இந்த எழுத்தோட பெயர் இ. உயிர் எழுத்து பார்த்துருக்கோம், இக்கு புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்து, இக் இ கி. இந்த காங்கிற எழுத்துக்கு மேலே கா போட்டு, கா எழுத்துக்கு மேலே சின்னதாக ஒரே ஒரு கொக்கி வந்துச்சுனாவே போதுங்க, இதுதான் இ எழுத்தோட சத்தம் வரும், இக் இ கி. இந்த எழுத்துக்கு பேர் என்னன்னா கி. கி கிளி, கிளியை பார்த்தோன்னா முதல் எழுத்து கிங்கிறது ஞாபகம் வரணும். கடைசியை சொல்லும் பொழுது ஈங்கிற உச்சரிப்பு வரும், சவுண்டு வரும். கி சொல்லி பாருங்க, கி. ஈ சத்தம் வருதா? வெரி குட். இக் இ கி, கி கிளி. அடுத்தது அதே தாங்க, கா போட்டு மேலே கொக்கி போடுறோம், கொக்கியை கொஞ்சம் அப்படி சுழிச்சிட்டோமா அந்த ஈ சத்தம் வரணும், இக் இ கீ.
கொஞ்சம் சுழிச்சு கி கி. வெரி குட். கி கீற்று, கி கீற்று. க கண்ணாடி, க கஹம். கி கிளி, கி கீற்று. வெரி குட். அடுத்தது உ சத்தம். இக் உ கு. சொல்லி பாருங்க. இக் உ கு. கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. காயெழுத்து, காயெழுத்து என்ன பண்றோம், அப்படி வளைக்காம கீழே வந்து கொஞ்சம் போயிட்டோமா, அந்த கு. இக் உ கு. அடுத்தது இக் உ, இக் உ கு. அடுத்தது இக் உ கு. அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. காயெழுத்து என்னாகும், காயெழுத்தோட நம்ம என்ன பண்றோம், ஊங்குற எழுத்த சேர்த்திக்கோங்க. ஊங்குற மாதிரி இப்படி சேர்த்திட்டா அத கு, அது எழுத்து சொல்லணும். கு. வெரி குட். கு கூடை. அடுத்தது இக் ஏ. ஊ கடுத்து என்ன எழுத்து வரும், ஏ. ஏ எழுத்து இந்த காய் எழுத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி போட்டுக்கணும். இது பேர் ஒற்றை கொம்புன்னு சொல்லுவோம். காய் எழுத்துக்கு பக்கத்துல ஒற்றை கொம்பு தான் ஏ வரு, ஏ சத்தம் வரணும், ஞாபகம் வச்சுக்கணும். கே, ஏ சத்தம் வருதா, கே. இக் ஏ கே, இக் ஏ கே, இக் ஏ கே. கே கெண்டி. வெரி குட். அடுத்தது இக் ஏ கே. இது பேர் என்னன்னா ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம். ரெண்டு கொம்பு. இது பேர் என்ன, ரெட்டை கொம்பு. கா எழுத்து பக்கத்துல ரெட்டை கொம்பு வந்துச்சுன்னா ஏ சத்தம் வரணும். இக் ஏ கே எழுத்து சொல்லணும். கே கே கேழ்வரகு, எள் கேழ்வரகு. ஓகேவா. கு குடை, கு கூடை. கி கெண்டி, கே கேழ்வரகு. வரி. அடுத்து அதே தாங்க. இக் ஐ, ஐ சத்தம் வந்துச்சுன்னா இக் ஐ. சொல்லி பாருங்க. கை, கை. இந்த நா எழுத்து மடங்கி வந்து பக்கத்துல எழுத்துந்தாவே அது கண்டிப்பா என்னது, ஆ சத்தம், ஐ சத்தம் வரணும். நல்லா பாருங்க, நா எழுத்து படிச்சோம் இல்லையா, நா எழுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படி கோடு போட்டிருக்கோம், இதுக்கு வந்து இப்படி மடங்கி வந்து பக்கத்துல எழுத்துருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இக் ஐ கை. இக் ஓ கோ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஏ வரிசைக்கு ஒற்றை கொம்பு கா போட்டோம், இங்க பக்கத்துல துணைக்காலும் சேர்ந்து வந்துச்சுன்னா இது ஓ வரிசை. இக் ஓ கோ. ஒற்றை கம்பு வந்துச்சுனால கோ அப்படிதான் சொல்லணும் இல்லையா. இக் ஓ கோ. அடுத்தது இக் ஓ கோ. இக் ஓ கோ. ரெட்டை கொம்பு வந்தா எழுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்க இல்லையா, கோ. இக் ஓ கோ. அடுத்தது இக் ஔ கௌ. ஒற்றை கம்பு வந்துச்சுன்னா நம்ம இது ஒரே ஒரு செகண்ட் இல்லையா, இழுக்காம சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா பக்கத்துல இங்க இன்னும் பாருங்க, இன்னொரு எல்லாங்கிற சத்தம் வருதா, இதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் ரெண்டு சவுண்ட் வரனால இழுத்துதான் சொல்லணும். கௌ. இக் ஔ கௌ. வெரி குட். கை, கை குட்டை. கோ கொக்கு. கோ கோழி. கௌ கௌதாரி. வெரி குட். என்னென்ன படிச்சிருக்கோம், அதே மாதிரி சொல்லுங்க. க கா, கி கி, கு கு, கி கே, கை, கோ கோ, கௌ. அவ்வளவுதான். வெரி குட். இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு. ஹிந்திக்கு போலாமா? வெரி குட் மா, வெரி குட். லெட்ஸ் கோ டு ஹிந்தி. வாட் வி சா இன் தி ப்ரீவியஸ் கிளாஸ் இன் கன்சோனன்ட்ஸ், கக்க கக்கன, சச்ச ஜஜ்ஜன, பட்ட பத்தன, தத்த பத்தன, பப்ப பப்பம, யார லவ. த நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் ஷா. ஷா ஃபார் ஷல்கம். ஷா ஃபார் ஷல்கம். ஷல்கம் மானே டர்னிப். ஷாசே ஷஹாமிருக். What is the next one is Shahamrug. Shahamrug means what? Turkey. Shah for Shalgam. Shah for Shahamrug. Shah se Shatkon. Hexagon. Shah se Shatkon. Very good. What is the next letter is? Next letter is Sa. Sa for Sapera.
சூப்பர். சாஃபார் சபேரா. சபேரா மீன்ஸ் வாட்? ஸ்னேக் சாமர். சாஃபார் சபேரா. சாஃபார் சந்த்ரா. வாட் இஸ் சந்த்ரா மீன்ஸ்? ஆரஞ்ச். சில்ட்ரன்ஸ் லைக் ஆரஞ்ச் ஜூஸ் நோ? எஸ். சாஃபார் சந்த்ரா. சாஃபார் சபேரா. சூப்பர். வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெட்டர் இஸ்? ஹா. ஹா ஃபார் ஹாத். வாட் இஸ் ஹாத் மீன்ஸ்? ஹாத் மீன்ஸ் ஹேண்ட். ஹா ஃபார் ஹாத். ஹா ஃபார் ஹாத்தி. ஹாத்தி மீன்ஸ் எலிஃபென்ட். எஸ் எலிஃபென்ட். சில்ட்ரன்ஸ் லைக்ஸ் எலிஃபென்ட் ரைட் நோ? எஸ். ஹா ஃபார் ஹாத். ஹா ஃபார் ஹாத்தி. சோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இக்ஷா. கே இஸ் அ சைலண்ட். சோ க்ஷா. க்ஷத்ரிய. க்ஷா க்ஷத்ரிய. த்ரா த்ரிஷூல். த்ரிஷூல் மீன்ஸ் ட்ரிடன்ட். த்ரிஷூல். க்யா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெட்டர் இஸ்? க்யா. க்யா ஃபார் க்யானி. க்யானி மீன்ஸ் வாட்? வைஸ் மேன். லைக் வைஸ் சில்ட்ரன் இஸ் அ வைஸ் மேன். க்ஷா த்ரா க்யா. வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் இஸ்? ஷ்ரா. ஷ்ரா மீன்ஸ் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா ஃபார் சம்மான் ஆதர். த த்ரீ வேர்ட்ஸ் இஸ் த சேம். அண்ட் வாட் இஸ் த இங்கிலீஷ் மீனிங் இஸ்? ரெஸ்பெக்ட். ஸ்ரத்தா சம்மான் ஆதர் ரெஸ்பெக்ட். வாட் லெட்டர் வி சா? ஹவு மெனி லெட்டர்ஸ் வி சா இன் கான்சோனன்ஸ்? கக்க கக்கன. சச்ச ஜஜ்ஜன. டட்ட டட்டன. தத்த தத்தன. பப்ப பப்பமா. யாரா லாவா. ஷாஷா சாஹா. க்ஷா த்ரா க்யா ஷ்ரா. வெரி குட். சூப்பர். வி ஃபினிஷ்ட் ஆல் த லெட்டர்ஸ் இன் கான்சோனன்ஸ். தேங்க்யூ. ஓகே பட்டோஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான தொட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நன்றி, வணக்கம்.